ஒரே நேரத்தில் பலர் ஏமாத்துகிறார்கள். இது ஆட்சி மாற்றம் பண்றதும் நிலை இல்லை. இது நான் இருந்த ரெண்டு பக்கம் அது இன்னொன்று வந்தால் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு இது பிசாசா அடுத்த பேருந்த மாதிரி ஆட்சியில் இருந்து ஒரு அங்குலம் கூட இறங்காது இந்த அரசாங்கம் பின்னர் நாங்கள் சமஸ்தி எந்த பேச்சுவார்த்தை மூலம் தேசிய இன பிரச்சனைக்கான ஒரு இறுதியான தீர்வு ஒன்று கண்டறியப்பட வேண்டும் என்பது அவை இவர்களுக்கு அந்த எண்ணமும் இல்லை எத்தனமும் இல்லை விருப்பமும் இல்லை எல்லாருக்கும் ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்திலே பலரை ஏமாத்துகிறார்கள். இது பொருளாதார ரீதியாகவும் இன்றைக்கு இலங்கை மிகவும் அகல பாதாளத்திலே சென்றுகொண்டிருக்கிறது. எங்களுடைய மக்கள் ஏற்கனவே வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறவர்களுக்கு 2-3-5 மடங்கு சுமையாக இருந்தது. இனிய முழு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் துன்பத்தில் இருந்தார். ஆகவே இது இவருடைய ஆட்சி இது ஆட்சி மாற்றம் பண்றதும் மேலே இல்லை. இது நான் இருந்த ரெண்டு பக்கம் அது இன்னொன்று வந்தால் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு இது பிசாசா அது அடுத்த பேருந்த மாதிரி வரும். இரண்டாவது இவங்க கடந்த காலங்களில் இவங்களுடைய வரலாறுகளை அரசியலமைப்புகளை திருப்பி பார்த்தால் ஒற்றையாட்சியை வலுப்படுத்தும் விதமாகத்தான் அனைத்து அரசியல் யாப்புகளும் வரையப்பட்டிருக்கு. ஒற்றையாட்சியில் இருந்து ஒரு அங்குலம் கூட இறங்காது இந்த அரசாங்கம் என்று தெரிஞ்ச பின்னர் நாங்கள் சமஸ்தி எந்த இதில் வரும் அதோட இந்த அரசியலமைப்புகள்லாம் பெறணும். ஏன் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி கேட்கின்ற கான்ஃபெடரேஷன் கூட்டு இணைப்பாட்சி கூட ஒரு ரெண்டு நாடுகள் சேர்ந்து ஒரு இது வருவது போல ரெண்டு தேசங்கள் சேர்ந்து ஒரு அமைப்பு வருவது போன்றால் அந்த கான்ஃபெடரேஷன் அது வரக்கூடிய வாய்ப்பும் இல்லை. ஆகவே நாங்கள் இறுக்கமாக பொதுசன வாக்கெடுப்பை வலியுறுத்த வேண்டும். எங்களுடைய இந்த பிரச்சனைக்கு பின்னர் தான் நாங்கள் வேறு நாடுகளுடன் சேர்ந்து ஒப்பந்தங்களை செய்து எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி நாங்கள் இவர்களோட சகோதரமாக வாழலாமா இல்லையோன்றதை தீர்மானிக்க முடியும். நன்றி ஐயா. இந்த நேரத்தில் இது தொடர்பாக இப்போ இன்னொரு மற்றொரு விடயம் இந்த அனைத்து கட்சிகள் இப்பொழுது அதாவது தமிழ் தேசிய பரப்பில் பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து கட்சிகள் ஒன்றாக இணைந்து கணிதங்கள் வரையப்பட்டு பிரதமர் மோடியிடம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதும் அது கூட இப்போ எதிர்த்து ஆளும் தரப்புகளில் பல்வேறு விமர்சனங்களை கூட முன்வைத்திருந்தது. அதாவது உதயம் கம்மமில் அவர்கள் கூறியிருந்தார், ஜனாதிபதி அவர்களோட தான் நீங்கள் பேசியிருக்க வேண்டும், அங்கே ஏன் போனீங்க அப்படின்லாம் கதைகள் பல இருக்கின்ற செய்திகளில் வாயிலாக. இப்பொழுது அதில் அதிகமாக வகிவாகம் வகித்த உங்களிடம் இது சம்பந்தமான நோக்கங்களும் கொஞ்சம் விளக்கமான விடயங்கள் தேவை. முதலாவது விடயம், நாங்கள் ஒரு புதிய விஷயம் எதனையும் கேட்கவில்லை. இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தில் 1988 பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு பாஸ் பண்ணப்பட்ட 13வது திருத்தம், இது அரசியல் சாசனத்தில் அங்கமாக இருக்கக்கூடிய விடயங்கள், அதனை நடைமுறைப்படுத்துங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆகவே நாங்கள் தமிழ் மக்களுக்கு சமஸ்டி கேட்கலாம், கான்ஃபெடரேஷன் கேட்கலாம், இல்லை என்று சொல்லி சொன்னால் பல்வேறுபட்ட தீர்வுகள் நிச்சயமாக இருக்கிறது. பல்வேறுபட்ட தீர்வுகளை கொண்டு வர்றதுக்கான இது அது பற்றி அதனை யாரும் மறுதளிக்க முடியாது. அது பற்றி பேச வேண்டிய இடங்கள் எல்லாம் பேசலாம். அது ஐநாவுக்குள் செய்ய முடியுமா இருந்தால் ஐநாவுக்குள் செய்யலாம், வேறு வழிமுறைகள் இருந்தால் வேறு வழிமுறைகளை பார்க்கலாம். அதில் யாருக்கும் மறுப்பு கருத்துக்கள் வேறு கருத்துக்கள் கிடையாது. இப்பொழுது நாங்கள் பேசுவதெல்லாம் 88 கொண்டு வந்த 13வது திருத்தத்தின் பிரகாரம் இலங்கையில் இப்பொழுது 9 மாகாண சபைகள் இருக்கிறது. கடந்த 3 இந்த மாகாண சபைகள் இயங்கவில்லை. அது மாத்திரமல்லாமல் இந்த மாகாண சபைக்குள் இருந்த பல அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு விட்டது. அந்த மாகாண சபைகளில் பல அதிகாரங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என இலங்கை அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ் மக்கள் என்று இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. காணிகள் பறிமுதல் செய்யப்படுகிறது, அரசாங்கம் தான் விரும்பிய அனைத்து நடவடிக்கைகளையும் செய்கிறது, தமிழ் மக்களுடைய பிடிமானங்கள் என்று எதுவுமே இல்லாமல் போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் கேட்குற ஒரே ஒரு விடயம், 13வது திருத்தம் வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துவிடும் என்பது கிடையவே கிடையாது. ஆனால் 13வது திருத்தம் என்பது பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அது அரசியல் சாசனத்தினுடைய ஒரு பகுதி, அதை முழுமையாக நீங்கள் அமுல்படுத்துங்கள். 1988 எவ்வாறு அந்த 13வது திருத்தம் இருந்ததோ அதில் சில ஒரு சொற்பமான ஒரு போலீஸ் அதிகாரம் இருக்கிறது, ஒரு சொற்பமான காணி அதிகாரம் இருக்கிறது, வேறு வேறு அதிகாரங்கள் எல்லாம் இருக்கு, அவற்றை நீங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள். அதே சமயம் நிச்சயமாக பேச்சுவார்த்தை மூலம் தேசிய இன பிரச்சனைக்கான ஒரு இறுதியான தீர்வு ஒன்று கண்டறியப்பட வேண்டும் என்பது அது இன்னும் ஒரு விஷயம். ஆகவே அது அதனை யார் முன்னெடுத்தாலும் அது தவறான விஷயமாக நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால்
நாங்கள் இதை இந்திய பிரதமருக்கு இந்த அறிக்கையை ஏன் அனுப்புகிறோம் என்றால், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாகவும் இந்திய பிரதமர் தான் கையெழுத்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்தியாவுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. இந்த மாகாண சபைகள் என்ற முறைமையை கொண்டு வருவதற்கு அவர்கள் காரணகர்த்தாக்களாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் இதனை நடைமுறைப்படுத்தும்படி இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்வதற்கு அவர்களுக்கு உரித்திருக்கிறது. பிகாஸ் தே ஆர் பார்ட் ஆஃப் த செக்ரட்டரிஸ், அவர்கள் கையெழுத்து வைத்த ஒரு பகுதியினர். ஆகவே தான் நாங்கள் அவர்களுக்கு சொல்கிறோம், இந்த இந்த இது கொண்டு வரப்பட்டு இப்பொழுது 33 வருஷம், யுத்தம் முடிந்து இப்பொழுது 12 வருஷம், உள்ள அனைத்தும் இல்லாமல் செய்யப்படுகிறதே தவிர இவற்றை நடைமுறைப்படுத்த இலங்கை அரசாங்கம் பின்னிற்கின்றது. ஆகவே நீங்கள் அந்த ஒரு சிக்னேச்சர் என்ற அளவில் உங்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கிறது என்று நாங்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு ஆவணம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணத்தில் திரு சுமந்திரன் சொல்வார், ஆவணம் எல்லாம் மாத்தியாச்சு அப்படி இப்படின்றெல்லாம் அவர் கணக்கை முடக்கி முட கணக்க விஷயங்களை சொல்வார். அது பல் அதாவது வந்து இந்த 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 வரலாற்றில் பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. சந்திரிகா மேயருடன் பேச்சுவார்த்தை நடந்து ஒரு ரீஜனல் கவுன்சில் பற்றினது, அல்லது மங்களமன சிங்க செலக்ட் கமிட்டி என்று சொன்ன ஒரு விஷயம், அல்லது திச விதாரனுடைய ஓல் பார்ட்டி கான்ஃபிடன்ஸ் என்று சொன்ன, இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கின்றது, பல உறுதிமொழிகள் வந்திருக்கிறது, ஆனால் எதுவும் நடைமுறையில் இல்லை. இந்த நேரத்தில் தமிழ் தேசிய பரப்பில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய முன்னணியை கூட சொல்லலாம், அவர்கள் கூட இதை புறக்கணிக்கின்றன காரணங்கள் எதுவாக இருக்கின்றது? அவர்கள் அதான் நான் ஒரு சிம்பிளாக சொன்னால் வந்து உள்ளதை முதலாவது நான் சொல்றது உள்ளதை கைவசம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம். ஆனால் அவர்கள் நிறைய சித்தாந்தங்கள் பேசக்கூடும், அதாவது தமிழ் மக்களுக்கு சமஸ்டி வேணும், ஒற்றையாட்சிக்குள் தீர்வில்லை, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதாவது வந்து இப்பொழுது ஒரு மாகாண சபை என்ற ஒரு விடயம் இருக்கிறது, மாகாண சபைக்கான சில அதிகாரங்கள் இருக்கிறது, அதை அந்த அந்த அதிகாரம் எல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது, அதுகளை வந்து கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி சொன்னால், இப்ப அதாவது வந்து இலங்கை அரசாங்கமும் ஜனாதிபதியும் நாங்கள் 13 கொடுக்க மாட்டோம், நிறைவேற்ற மாட்டோம், அதே விடயத்தை நானும் சொல்வேனாக இருந்தால் எனக்கு ஜனாதிபதிக்கு முறையில் என்ன வித்தியாசம் இருக்கு? நான் சொல்றேன் இது போதாது என்பதில் எனக்கு கருத்துமா வேறுபட கிடையாது, இது போதாது, இது தீர்க்கப்பட வேணும், இது முழுமையாக தீர்க்கப்பட வேணும். அதற்கு பல ஆலோசனைகள் சிவாஜிகளிங்கமே கணக்கு ஆலோசனைகள் சொன்னார் சரிதானே. அது மாதிரி பல்வேறுபட்ட ஆலோசனைகளை தமிழ் என்ன கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வைக்கலாம், ஆனால் கான்ஸ்டிடியூஷன்ல உள்ளதை இம்ப்ளிமெண்ட் பண்ண கூடாது என்று அவரால் சொல்ல முடியுமா? கான்ஸ்டிடியூஷன்ல உள்ளதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டுக்கு அது கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்ததில் அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இக்கட்டான நிலையில அந்த 13வது நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் குறைந்தபட்சம் காணிகள் பறிமுதல் செய்கிறது போன்ற பல விஷயங்களுக்கு எதிராக அல்ல போலீஸ் அதிகாரம் இருந்தால் எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய என்னென்னு சொல்லி சொல்ல போதை வஸ்து கலாச்சாரம் போன்ற பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவற்றை குறைஞ்சபட்சம் ஒரு தடை செய்ய, தற்காலிகமாக நிறுத்த, இதுக்கு ஒரு ஒரு கடிவாளம் போட, அதுக்காகவது இது பயன்படுமாக இருந்தால் அது நல்ல விஷயம். ஆகவே அந்த அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயம் பார்க்க வேண்டுமே தவிர, இந்த விஷயத்தை நாங்கள் குறிப்பிட்ட உடனே அது இந்தியாவினுடைய அடிமைகள் என்று சொல்வதும், அல்லது இந்தியாவினுடைய ஏஜென்ட்டுகள் என்று சொல்லி சொல்வதுமான ஒரு, அல்லது துரோகிகள் என்று சொல்வதும், அல்லது காட்டி கொடுப்பவர்கள், இப்படி பல்வேறுபட்ட ஒரு அநாகரிகமான வார்த்தை பிரிவுகளால் தான் இவர்கள் அப்படித்தான் இவர்கள் அதை பார்க்கிறார்கள். அதுக்கு மேலதிகமாக ஒன்று சொல்லுவாங்க, இந்த நாங்கள் இந்த உள்ள கான்ஸ்டிடியூஷன் உள்ளது நிறைவேறுவது பிழையாக இருந்தால் இதை நீங்கள் என்ன சரியான ஒரு திட்டம் உங்களிடம் இருக்கிறது இந்த பிரச்சனை? அதாவது வந்து ஐநா சபைக்குள்ளால தீர்க்கிறதுக்கு இன்னும் 50 வருஷம் ஆகலாம், நோபடி நோஸ், அது எவ்வளவு காலம் எடுக்கும், எப்படி தீர்க்கலாம் என்பது யாருக்கும் தெரியாது. அதில் ஒரு சமஸ்தி பற்றி தந்தை செல்வாண்ட காலத்திலிருந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதுல அதான ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுக்கு சமஸ்திக்கு எதிர்ப்பு கிடையாது, கான்ஃபெடரேஷனுக்கு எதிர்ப்பு கிடையாது, தனிநாட்டுக்கும் எதிர்ப்பு கிடையாது. நிச்சயமாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வந்து அதுல மாற்றங்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து நான் சொன்ன உள்ள விஷயத்தை வந்து அந்த அந்த தமிழ் மக்களுக்கு ஒரு திட்டவட்டமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு தீர்வு வேணும், அந்த தீர்வுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். ஓகே, அது நாங்கள் எல்லோரும் ஒருமித்து அதுக்காக குரல் கொடுக்க வேண்டும், அதுக்காக செய்ய வேண்டும். அதுக்கு அதை ஒரு ஆரோக்கியமாக சரியான முறையில் கொண்டு போகிறதுக்கு இணக்கப்பாட்டுடன் செயற்படவும் வேணும். அதற்காக கான்ஸ்டிடியூஷனில் உள்ளதை வேண்டாம் என்று சொல்வதோ, கான்ஸ்டிடியூஷனில் உள்ளதை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்று சொல்வதோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. அப்படி சொல்வோமாக இருந்தால்
தட்ஸ் வாட் த கவர்மெண்ட் வாண்ட்ஸ் நவ். அதைத்தான் இன்றைக்கு இந்த இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. என்ன சொல்ல போயினும் தமிழ் மக்களே வேண்டாம் என்ற இனம் பிற எண்ணத்துக்கு வந்து நீங்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணும் என்று கேட்கறது என்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பப்படலாம். ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து இது ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணும். இது நடக்க இல்லை. இந்தியாவுக்கு நாங்கள் சொல்லி இந்தியா சொன்ன உடனே இலங்கை செய்யுமா என்பது அடுத்த கேள்வி. இலங்கை செய்யாமல் போகலாம். இலங்கை செய்யாமல் போனாலும் கூட இந்தியா ஒரு சிக்னேட்டரி என்ற அளவில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டிய ஒரு தேவையும் இந்தியாவுக்கு தான் இருக்கிறது. ஆகவே இது ஒன்று ஆரம்பமாக இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்தியாவுடன் இது தொடர்பாக பேச முடியும். நாங்கள் நேற்றைய கூட்டத்தில் இந்திய தூதுவருடன் இருந்த கூட்டத்தில் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறோம். வி ஹாவ் டு கிவ் எ டைம் ஃப்ரேம் என்று சொன்ன ஒரு விஷயத்தையும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். இதற்கு கால அவகாசமே இல்லாமல் நீங்கள் நிறுத்தி கொண்டு போகாமல் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கால அவகாசத்தை அவர்களிடம் நீங்கள் கேளுங்கள். ஒரு குறிக்கப்பட்ட 6 மாதமோ 1 வருஷத்துக்குள்ளே அவர்கள் இதை செய்து முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த அரசாங்கம் மீண்டும் மீண்டும் என்ன செய்யும்? யூஎன்எச்சிஆர் மீட்டிங் வேறு அந்த அது அது வர்ற பொழுது ஒன்றை செய்யும், அல்லது இந்திய பிரதமர் வந்தார் ஒன்றை சொல்வார்கள். ஆனால் எதுவுமே நடக்காது. ஆகவே அந்த வகையில் இந்த அரசாங்கம் செய்ய மாட்டாது என்றும் கூட எங்களுக்கு தெரியும். ஆகவே செய்ய வைப்பதற்கு நிச்சயமாக எங்களுக்கு இந்தியா இதில் ஒரு முக்கிய பங்காளியாக இருப்பதன் காரணமாக அவர்களுடைய ஒத்துழைப்புடன் இந்த விஷயங்களுக்கு ஒரு நீண்ட தீர்வை காண்பதற்கு முன்பாக குறைந்தபட்சம் தற்காலிகமாக உள்ள விடயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறோம். நன்றி திரு சுரேஷ் பிரேம்சந்த் அவர்களே, சரியான விளக்கம். இந்த நேரத்தில் திரு விந்தன் அவர்களிடம் கேட்க வேண்டும். உங்களிடம் ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது டெல்லியில் சந்திப்பை பற்றி. அது தொடர்பாக பின்னால் அந்த திகதி அறிவிக்கப்படும் என்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியிருந்தது. அது தொடர்பாக ஏதாவது மாற்றங்கள், ஏதாவது அணுகுமுறைகள் ஏற்பாடு? தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பாரத பிரதமரோட சந்திப்பு, அது ஏற்கனவே நாங்கள் இந்த தீர்ப்பாயத்திலே பேசிய விவகாரம் தான். அது ஏற்கனவே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா ஐயாவினுடைய மகனுடைய திருமண நாள் காரணம் காட்டியும், சம்பந்தன் ஐயாவினுடைய கடவை சீட்டு புதுப்பிக்க வேண்டும் என்றும், சம்பந்தன் ஐயாவுடைய மகள் அவருக்கு உதவியாக போகின்ற காரணத்தால் அபாவுக்கு கடவை சீட்டு பெற வேண்டும் என்ற காரணங்கள் சொல்லப்பட்டது ஊடகங்களிலே. மொத்தத்தில் தனிப்பட்ட காரணங்களாக, ஆனால் இது தனிப்பட்ட காரணங்கள். இந்த காரணங்களுக்காக அந்த சந்திப்பை வாய்ப்பை விட்டது ஒரு மகா தவறு. அது ஏனென்று சொன்னால் இப்பொழுது நீண்ட இழுபறிகள், கடும் பிரயத்தனங்கள், வாத பிரதிவாதங்களுக்கு முடிந்து இந்த தமிழ் தேசியம் சார்ந்த சில கட்சிகள் ஒன்று கூடி இந்த 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை அமுல்படுத்த சொல்லி கோருகின்ற கடிதம் நேற்று தான் கொடுக்கப்பட்டிருந்தது. மாத கணக்கிலே இழுபறையிலே இருந்த விவகாரம், இந்த கடிதம் டெல்லி போய் இனி பாரத பிரமதர் பார்த்து அதை அது சம்பந்தமாக பிறகு முடிவெடுக்கிற காலங்கள் எடுக்கலாம். ஆனால் கிடைத்த வாய்ப்பிலே இந்த சந்திப்புகளிலே விஷயங்களை சொல்லியிருக்கலாம். அதாவது வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி டெல்லி சென்றிருந்தால் நிச்சயமாக அந்த இடத்திலே கூட நேரடியாக ஒரு அது 2-3 மணி நேரம் நீடிக்கிற பேச்சுவார்த்தையாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே வியாபாரியாக இந்த விடயங்களை, நேற்று உள்ளடக்கிய விடயங்களை நேரடியாகவே வலியுறுத்த வாய்ப்புகள் கையோடு இருந்தது. ஆனால் அந்த வாய்ப்பை தவறவிட்டது, நழுவவிட்டது என்பது அது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ஒரு பாதிப்பான விடயம். இதுக்கு வந்து இந்த நொண்டி குதிரைக்கு சறுக்கினதை சாட்டு என்று சொல்றது போல தனிப்பட்ட காரணங்களை எல்லாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அது ஒரு தவறான செயல்பாடு என்று தான் எங்களால் சொல்ல முடியுது. அத்தோடு இப்ப சுரேஷ் பிரேமச்சந்திரன் அண்ணன் சொன்னது போல இந்த 13வது அரசியல் அமைப்பு திருத்தத்தை நாங்கள் ஒரு இறுதி தீர்வாக தான் பார்க்கின்றோம். அதுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய எல்லா கொள்கையையும் அடைவு வைத்து விட்டோம், விட்டு விட்டோம், ஒட்டுமொத்த இனத்தையும் கொண்டோ தொலைத்து விட்டோம் என்ற கருத்துகள் சிலரால் வெளியிலே பரப்பப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆனால் அவர் குறிப்பிட்டது போல இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சட்டம். ஆனால் இந்த சட்டம் நாங்கள் வடக்கு கிழக்குக்கு மாத்திரம் கேட்கவில்லை, 9 மாகாணத்துக்கும் தான் இந்த 13வது அரசியல் அமைப்பு திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவது அது 9 மாகாணத்துக்கும் தான் பொருந்தும். அது எங்களுடைய மாகாணத்துக்கு விசேடமாக தர்ற ஒரு விடயமாக பார்க்க முடியாது. ஆனால் எங்களுக்காகத்தான் இது கொண்டு வரப்பட்டது.
இலங்கை இந்திய ஒப்பந்த காலத்திலே போராளிகள் அனைத்து பேரும் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும், ஈழத்துக்கு நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், தனி ஈழத்துக்கு ஆதரிக்க மாட்டோம், அனைத்து விடுதலை புலிகளும் யாழ்ப்பாணத்திலே ஒப்படைத்தார்கள், நானும் எங்கள் கட்சி சார்பிலே இயக்கம் சார்பிலே நான் கூட மன்னாரில் 2 ஆயுதம் ஒப்படைத்தேன், 75 ஆயுதங்களை ஒப்படைத்தேன். இப்படியாக ஒப்படைத்த பிற்பாடு எங்களுக்கு ஒரு தற்காலிக ஏற்பாடாக போராளிகளுடைய அர்ப்பணிப்பு சேவைகள் தியாகங்களுக்கு அதால வந்த ஒரு தற்காலிக தீர்வு. அப்ப இந்த தீர்வு ஊடாக வந்த 13வது அரசியலமைப்பு திருத்தம் என்ற வந்து இலங்கை முழுவதுக்குமாக பகிரப்பட்ட ஒரு சொற்ப அதிகார வரைவு. ஆனால் இதிலே இருக்கிறதை இந்த மத்தி புடுங்கி கொண்ட சிங்களவர்களுக்கு இது தேர்தல் நடந்தாலும் உண்டு, உண்மையிலே ஏனைய மாகாணங்களுக்கு தென்னிலங்கையில் உள்ள மாகாணங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாகாண சபை தேர்தல் வைத்தாலும் உண்டு, வைக்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் 13வது அரசியலமைப்பிலே விசேடமாக நாங்கள் பார்க்கின்றது எங்களுடைய மாகாணத்திலே இருக்க, அதாவது காணி அதிகாரம் என்ற ஒரு முக்கியமான ஒரு விடயத்திலே காணி அமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு அடி நிலத்தையோ ஒரு படி மண்ணையோ மத்தி சுவீகரிக்க முடியாது. ஆனால் அதற்காகத்தான் அதை காணி அதிகாரத்தை எங்களுக்கு முழுமையாக தாருங்கள், அடுத்தது நாங்கள் அதாவது இதை கேட்கின்றோம், காவல்துறையை கேட்கின்றோம். காவல்துறை என்பது வந்து உண்மையிலே இந்த அதாவது ஒரு மாநில மாகாணத்துக்கு முதலமைச்சர் ஒருவர் இருந்தால் அந்த முதலமைச்சருக்கு கீழே ஒரு மாகாணத்திலே ஒரு பிரதி போலீஸ் மாதிவர் இருப்பார், அவர் சிங்களவராகவோ முஸ்லீமராகவோ தமிழராகவோ இருந்துட்டு போகலாம். ஆனால் அந்த மாகாணத்துக்களே தான் அந்த காவல்துறைக்கு ஆட்சேர்ப்புகளை செய்வார்கள், அந்த மாகாண காவல்துறை சட்டம் ஒழுங்கை மாகாணத்திலே கையாளும். அப்ப இந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு விவகாரங்கள் இன்றைக்கு வடக்கிலே ஒன்று தெற்கிலே இன்னொன்றாக இருக்கின்றது. பாருங்க, எங்களுக்கு ஒரு நீதி, அவர்களுக்கு ஒரு நீதி, அவர்களுக்கு ஒரு சட்டம், இங்கே ஒரு சட்டமாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த அந்த வெளிக்கொடை படுகொலையிலே குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் ஆணையாளருக்கு இன்றைக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் 11 தமிழ் இளைஞர்களை கடத்தி கப்பங்கோரி படுகொலை செய்த வசந்த கர்ணங்கொட என்ற வழக்கை நீதிமன்றத்திலே சட்ட அதிபர் கைவாங்கி இருக்கின்றார். அப்ப பாருங்கள், அவர் தங்களுடைய அவர் பொதவஸ்து கைதியாக இருந்தாலும் சிங்களவர்களை சுட்டுக் கொள்றதுக்கு காரணமாக இருந்த அந்த சிறைச்சாலை ஆணையாளருக்கு மரண தண்டனை, ஆனால் கப்பங்கோரி படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி ஏழை மாணவர்களை கொண்டு குவித்த கர்ணங்கொடையை நீங்கள் விடுதலை பண்றீங்கள். எவ்வளவு ஒரு கேவலமான மோசமான ஒரு சட்டம் நீதி ஒழுங்கு இந்த இலங்கையிலே இருக்கின்றது. அதை விட இது அங்கே ஒரு சட்டம், இங்கே ஒரு சட்டம். எனவேதான் இந்த காணி போலீஸ் அதிகாரம் என்றதை நாங்கள் முக்கியமாக அதுக்களை எதிர்பார்க்கின்றோம். அது வந்து எங்களுக்கு தந்தை ஆகணும். அண்ணன் சொன்னது போல அதாவது 88 ஆண்டிலிருந்து மத்திய அரசு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே வருகின்றது. ஏனையவற்றை விடுங்கள், சுகாதாரத்தை பறைக்கின்றது, விவசாயத்துக்களை பறைக்கின்றது, கல்விக்களை அதிகம் பறைக்கின்றது. அதை விட இந்த மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள், கிராம சபைகள் எல்லாமே வந்து இந்த 13க்குள்ள இருந்தது. ஆனால் பிரேமதாசா அரசாங்கம் அதுகளை எடுத்தது. இப்படியாக மத்தி புடுங்கி புடுங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் இது எங்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் உண்மையிலே, ஆனால் ஒட்டுமொத்த எல்லா மாகாணத்துக்கும் அது பகிரப்பட்ட ஒரு அதிகாரம். ஆனால் எங்களுக்குத்தான் இது இதிலே முக்கியத்துவம் பெறுகின்றது என்னென்றால் ரெண்டு விடயத்திலே நாங்கள் அதிலே எங்களுக்கு பாதிப்பு இருக்கணும். ஒன்று சட்டம் நீதித்துறை பாதுகாப்பு தொடர்பான, அடுத்தது காணி நிலம் தொடர்பாக, மற்றது அபிவிருத்தி என்றதை விடுங்களேன், அது 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 அதுவும் கணிசமாக இருக்குத்தான். அது மாகாண சபை நாளைக்கு தேர்தல் நடந்தாலும் கூட அவர்கள் தர நிதி போதாம இருந்தாலும் கூட அது வந்து ஒன்றுக்கும் அதுகளை நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அதாவது இன்னும் பார்க்க போனால் இந்த முழுமையாக அமல்படுத்தினால் இந்த நியமனங்கள் எல்லாம் வந்து நாங்கள் செய்ய முடியாது. அதெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய முகவராக இருக்கக்கூடிய மாகாண ஆளுநர் அவர்தான் நியமனங்களாக இருந்தெல்லாம் பதவி உயர்வுகள் உயர்வு இடம் மாற்றங்கள் எல்லாமே ஆட்சேர்ப்பு எல்லாத்தையும் செய்கிறது அவருக்கே அந்த அதிகாரம் பகிரப்பட்டிருக்கு. இப்படியாக ஒரு இது 13 என்பது உண்மையிலே அதிகாரமற்ற உண்டு, அதிகாரமற்ற உண்டு. எங்களுக்கு விசேடமாக இந்த காணி பெலிஸ் அதிகாரங்கள் பகிரப்பட்டால் எங்களிட இருக்கிறதையாவது தக்க வைக்கலாம், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை பாதுகாக்கலாம். இதவேதான் நாங்கள் இந்த 13 ஒட்டுமொத்தமாக ஆரம்பத்திலிருந்து எப்படி இருந்ததோ அதை முழுமையாக அமுல்படுத்தி தர சொல்லி இந்தியாவுக்கு தர வேண்டும். இப்ப இதை விடுத்து அவர்கள் நாங்கள் காட்டி கொடுத்து விட்டோம், துரோகிகள், பணம் வாங்கி விட்டோம், இனத்தை அடகு வைத்து விட்டார்கள், வித்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். நாளைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டால்
தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த சைக்கிள் கட்சி தேர்தல் கேட்காம விடுமா? கேட்காமல் விட்டால் நாங்கள் 13வது அரசியல் அமைப்பு திருத்தத்தை சட்டத்தை ஏற்கவில்லை, அதில் ஒன்றுமே இல்லை, அது ஒற்றை ஆட்சிகளிலேயே பகிரப்பட்ட அதிகாரம், ஆனபடியால் நாங்கள் இதை ஒரு தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லுவார்களா? இல்லை. அடுத்தது, நாங்கள் இப்போ முழுமையாக இவர்கள் உட்பட கையொப்பம் விட்டு, அண்ணன் சுரேசன் உட்பட கையொப்பம் விட்டு அனுப்பின கடிதத்துக்கு பாரத பிரதமர் நடவடிக்கை எடுத்து 13 முழுமையாக அமுல்படுத்தி தந்தால் அது தவறென்று சொல்ல போறீர்களா? அப்படி அமல்படுத்தி தந்த பிற்பாடு நீங்கள் அந்த தேர்தலில் பங்கு பற்றாம விடுவீர்களா என்று இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பார்த்து நான் கேட்கின்றேன். அப்ப எனவே நீங்கள் அதை செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களோட கொள்கை அது உங்களுக்கு சரியாக இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை சட்டத்தை இதை முழுமையாக அந்த அரசியல் அமைப்பை அமல்படுத்தி இது தீர்வாக எங்களுடைய ஒரு தீர்வாக இதுதான் இறுதியாக என்று நாங்கள் போகவில்லை. ஆனா அதிலே கணக்க உள்ளடக்கப்பட்டிருக்கு. நான் நேற்று முழுக்க கடிதம் பாசிச்சேன், என்கிட்ட இப்ப கடிதம் கிட்ட இருக்கிறது கையிலே, ஆனா முழு கடிதத்துல இருக்கக்கூடிய 11 பக்கத்திலுமே இருக்கக்கூடிய தமிழை முழுக்கலையும் பாசித்தேன். 1947 உருவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, 1957 பண்டா செல்வா ஒப்பந்தம், 1965 டல்டி செல்வா ஒப்பந்தம், அதே போல இலங்கை இந்திய ஒப்பந்தம், அதே போல சந்திரிகா கொண்டு வந்த தீர்வு திட்டம், 93வது ஆண்டு மங்கள முனசிங்க தலைமையிலே கொண்டு வரப்பட்ட அந்த ஆலோசனை, பாராளுமன்ற ஒரு தெரிவுக்குழு ஒன்றை உருவாக்கி அவர்கள் ஒரு தீர்வை முன்வைத்தார்கள். அதைவிட ஒஸ்லோ பிரகடனம், விடுதலை புலிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜிஎஸ்பி ஏற்றுக்கொண்ட யுத்தத்தின் பிற்பாடு பான் கிமுன் அவர்கள் 2009 மே 26 அப்போதைய ஜனாதிபதியோட உடன்பட்டு கையெழுத்து விட்ட விடயங்கள், அதற்கு பின்பு எஸ் எம் கிருஷ்ணா இந்திய வெளிவார அமைச்சர் இவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்கள், அப்படியாக முழுக்க எங்கெங்கெல்லாம் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது, எங்கெங்கெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது எங்களுடைய விவகாரங்கள், மற்றது இது வடக்கு கிழக்கு தமிழருடைய மரபு வழி தாயகம் என்று அங்கீகரிக்கப்பட்ட உடன்படிக்கைகள் கிழித்தறியப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டதை எல்லாம் சுட்டி காட்டி ஒட்டுமொத்தமாக பெரிய ஒரு வரைவாக அது இருக்கின்றது. எனவே இந்த வரைவு அதன் அடிப்படையில் எங்களுக்கு தீர்வை தர வேண்டும் மட்டும் அதிலே வலியுறுத்தி இருக்கிறோம். மிக தெளிவாக அதில் தீர்வு விடயங்கள் கூட உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்திலே. நன்றி. நன்றி திரு விந்தன் அவர்கள். விந்தனுடைய கேள்வி அவர்களும் அனைத்தும் தமிழ் திசிய முன்னணிக்கு அடுத்த வாரம் தீர்ப்பாய் நிகழ்ச்சியோடு அதை பற்றி நாங்கள் விவாதிக்கலாம். இந்த 18 ஆதரவு வழங்குதல் அல்லது 18 வலியுறுத்துதல் தொடர்பாக கட்சி அடிப்படையில் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. நாங்கள் அதை வலியுறுத்தி அவ்வாறு பெற்றுக்கொண்டாலும் கூட திரும்ப அவர்கள் அதை எடுக்க மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நாங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட விடயம் ஒரு ராஜதந்திர முயற்சி.